Hello guys, welcome back to our channel Paper Rocket. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புறாவ பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் ஒரு சோகமான விஷயமும் சொல்ல போறேன். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து புறா, நம்ம கிட்ட இருக்கிற புறாங்க தான். இதுல இருந்து ரீசெண்டா நான் சொன்னபடி நம்ம கிட்ட முட்டையிட்டு அந்த முட்டையிலேருந்து வந்த ரெண்டு குட்டியில் ஒரு குட்டி ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் இறந்துருச்சு. ரெண்டாவது குட்டியும் கொஞ்சம் வளர்ந்து இந்த மலையிலலாம் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் கோல்டில் இறந்துருச்சு. இப்போது நேற்றுக்கு முந்தா நேற்று ஆக்சுவலி வந்து நம்மக்கிட்ட வந்து மூணு வெரைட்டி புறா இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து சாதா புறா இருக்குது, இன்னொன்று கரண இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹோம்வொர்க் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரெக்க வெட்டி டேப் ஒட்டி ஆயிடுச்சு. மோர் தென் சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு. ரெக்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. டேப் ஒன்று ரெண்டுத்துக்கு கொஞ்சம் ஒருக்கா ஒன்றுத்தில் ஒட்டி ஒன்றுத்தில் விழுந்து அது மாதிரி ஒரு சைடு இதில் இருந்தது. ஒரு ஹோம்வொர்க் நம்மக்கிட்ட நல்லா பழகுவாங்க. நம்ம ஷோல்டரில் வேறு உட்காந்து ஒரு வீடியோ வேறு எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹோம்வொர்க் தான் என்ன ஆகிடுச்சுன்னா பறந்து போயிடுச்சு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது போயிடுச்சு. நான் திருப்பி வரணும்னு எதிர்பார்த்தேன், பட்டு நம்ம நினச்ச மாதிரி எதுவும் இல்லை. நல்லா வரும்போது நல்லா ஒல்லியாக நல்லா தொந்தையாக வந்தாங்க. இப்போ நல்லா உடம்பு எட்டி நல்லா கிளம்பிட்டாங்க. எப்படின்னா, இங்கே இந்த மாதிரி தீனி கொடுத்துட்டு தான் இருந்தேன். எகிரி ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃபில் எகிரி உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபு ரெண்டு ஜம்ப்பு தான், மூணாவது டேக் ஆஃப். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு பேட் நியூஸ். அண்ட் ஒன் மோர் குட் நியூஸ் என்னென்னா, இந்த வாட்டி நம்மக்கிட்ட வந்து புறா கூண்டில் வந்து பார்த்தோன்னா மூணு பேர் வந்து முட்டை விட்டுருக்கு. ஸோ மூணு பேரும் பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டும் முட்டை அது வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இது. அதே மாதிரி முட்டை இட்டு இந்த மாதிரி நவுறவே நவுறாது இந்த இடத்த விட்டு. ஸோ முட்டை இட்டு இதுலேருந்து போயிருக்குன்னா சம விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள் கைஸ், என்னோடய பர்த்டே நவம்பர் 9 அன்னைக்கு வந்து டேட் வச்சுருந்தேன் இவங்களுக்கு அது. ஸோ கிராக் விட்டுருக்கு, நல்லா க்ளோஸில் பாருங்கள், கிராக் இருந்திருக்கு. ஸோ டேட்டு படி நாளைக்கு இன்றைக்கே பொறிஞ்சிடும் நினைக்கிறேன் ஒன்று. ஸோ கிராக் விட்டுருக்குல பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி முட்டை போட்டுச்சுன்னா இந்த கூண்டை விட்டு நவரே நவர மாட்டாங்க. பட் நம்ம ஆளுங்க என்னென்னா நல்லா நவந்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு கூண்டில் வந்து ரொம்ப உள்ளே இருக்குது முட்டை, அதை வெளில எடுத்துருவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளில எடுத்து வச்சாச்சு. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உள்ளே இருந்தது ஒரு முட்டை, அதை தனியாக இருந்தது அங்கே ஒரு முட்டை இங்கே ஒரு முட்டை. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து வச்சிட்டோம். இந்த கூண்டு தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. பார்க்கலாம், இங்கேயும் ரெண்டு மூணு கூண்டுலாம் கட்டியிருக்கு. ஸோ எப்படி வரப்போகிற நாளில் என்ன ஆகுதுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த முட்டை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பொடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட நல்ல ஒரு ட்ரஸ்ட் பாண்டிங் வந்ததுனால தான் இவங்க வந்து இந்த முட்டை போட்டும் இந்த இடத்த விட்டு வெளில போயிருக்காங்க ஃப்ரீயாக. இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா வெளியில் போகவே மாட்டாங்க. ஸோ இதுதான் கைஸ், எப்போவுமே ஒரு கெட்ட செய்தியும் இருந்தாலும் ஒரு நல்ல செய்தியும் இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் கெட்டதை விட்டுட்டு நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொல்கிற மாதிரி, போனது போச்சு, நடந்தது நடந்துச்சு, அவ்வளோதான். ஹாப்பி நியூஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பை சந்தோஷமாக லீட் பண்ணுவோம். போனதை நினச்சி வருத்தப்பட்டு அதையே நினச்சி நினச்சி நம்ம கவலைப்படுறது வேஸ்ட். நம்மளுக்குன்னு இருக்கிறது இருக்க போகுது. ஸோ அது பறக்கணும்னு பறந்துருக்கு, வரணும்னு மறந்துச்சுனாலும் வரும். ஏன்னா நம்ம வந்து எந்த குறையும் வைக்கல ஃபீடிங்லேருந்து அதோட கேரிங்லேருந்து எல்லாமே பார்ப்போம். அது எங்கே இருந்தாலும் சேஃபாக இருந்ததுன்னா சந்தோஷம்தான். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு பிளான் இருக்குது, அது வரப்போகிற டேயில் சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா புறாவையும் ஷிஃப்ட் பண்ணி வேறு ஒரு இடத்துல நம்ம போடுறதா ஒரு பிளான் இருக்குது. அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வெறும் ஹோம்வொர்க் ஒண்டி தான் வந்து இருக்கிற மாதிரி பிளான். ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து இங்கே குட்டி போட்டு செட் ஆகிட்டு செட் ஆகிட உடனே நம்ம வேறு இடம் மாற்றலான்னு ஒரு இடம் வந்து பிளான் இருக்குது. அது ஃபியூச்சரில் பார்க்கலாம் என்ன இடம். அதான் கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம்.
நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் இதை பற்றி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய் பாய் கைஸ், டேக் கேர்.